அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன காணொலி பார்க்க இருக்கிறோம்னா, வறுமை கோட்டு பட்டியலை ஆன்லைன்ல எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அது குறித்த விரிவான தகவல் தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சின்ன என்று கொடுத்தது, என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. பதிவுத்துறை சம்பந்தமான காணொலிகள், பேரூராட்சி வருவாய்த்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியாக்கள், கிராம சபை சட்டம், குடும்ப அட்டை, கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட், கிராமசபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTA, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புலாம் பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டனங்களாக போகலாம். டிப்ஸ் அந்த வெப்சைட்டில், தமிழ்நாடு இன்டகிரேட்டட் பாவர்ட்டி போர்ட்டல் சர்வீசஸ் அந்த வெப்சைட்டில் ரைட் சைடில் வரைவு BPL குடும்ப பட்டியல் அது இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். லோட் ஆகிட்டு இருக்குது. இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் கேட்குறாங்க, ஊரகமா நகர்ப்புறமா. நான் இப்போ செக் பண்ண போகிறது வந்து வில்லேஜ், என்னுடைய கிராமப்புறத்துக்கு. ஸோ நான் ஊரகம் சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுடைய மாவட்டம் எதுவோ அதை டைப் பண்ணிக்கிடுங்க. அதில் ஃபஸ்ட் 3 கேரக்டர் இல்லைனா 3-2 கேரக்டர் டைப் பண்ணுங்கள். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வரும். உங்களுடைய பிளாக் எது அதை டைப் பண்ணிவிடுங்க. எனக்கு ஒன்றியம் வந்து BDO ஆஃபீஸ் எதுவோ அதை சூஸ் பண்ணிவிடுங்க. எனக்கு நாங்கள் நிறைய அதனால் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய வில்லேஜ் வந்து அலப்பபுரம், அதாவது கிராம ஊராட்சி ஆஃபீஸ் வந்து அலப்பபுரம் தான். என்னுடைய கிராமமும் அலப்பபுரம் தான். ஸோ நான் ரெண்டும் கொடுத்துட்டு குக்கிராமமும் அலப்பபுரம் தான், பஞ்சாயத்தும் அலப்பபுரம் தான், அப்ளை கொடுக்குறேன். என்னுடைய ஊராட்சியினுடைய வறுமைக்கோட்டு பட்டியல் வந்து இப்போ ஆன்லைனில் வந்துட்டு டிப்ஸோட ஐடி, ஃபார்ம் நம்பர், அவங்களுடைய பெயர், அப்பா இல்லைனா கணவர் பெயர், ஸ்மார்ட் கார்டு நம்பர், எந்த மதத்தை சார்ந்தவர்கள், இன்னும் அவங்க எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க, என்ன வேலை பார்க்குறாங்க, டோட்டல் ஃபேமிலி மெம்பர் எத்தனை, அவங்களுடைய ஃபேமிலி குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுடைய ஹவுஸ் ஹோல்டு லொக்கேஷன் அது எந்த இதில் வருது, எந்த ஸ்டேட்டு, எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த பிளாக், எந்த வில்லேஜ், எந்த இதில் வருதுங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இதை இன்னும் எளிதாக செக் பண்ணுறா இருந்தால், உங்களுடைய குடும்ப அட்டைன்னு தெரிந்தாலோ இல்லை ஸ்மார்ட் கார்டு நம்பர் இருந்தாலோ இதில் டைப் பண்ணியும் செக் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து மொத்தம் உங்கள் ஊருக்கு எத்தனை பக்கம் இருக்குங்கிறத கீழே பார்த்துருங்க. இதில் மொத்தம் 92 இருக்கிறதாகவும் 3 பேஜாக இருக்குது. நான் 40 கொடுக்குறேன், அப்படினாலும் 3 பேஜ் தான் இருக்கும். 40, 40, 80 அப்புறம் ஒரு 10, 3 பேஜாக தான் வருது. இதில் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி அடுத்து என்னுடைய கிராமத்தில் இருக்கிற மற்ற பட்டியலையும் பார்க்குறேன். இதில் இருக்கிறவங்க வந்து இப்போ தற்போதைய தேதியில் அவங்க வந்து வறுமைக்கோட்டு பட்டியலில் இருக்கிறாங்க. ஆனால் லாஸ்ட் May 1 கிராமசபை கூட்டத்தில் வந்து புது பட்டியல் தயார் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் வசதி வாய்ந்தவர்கள் இருந்தால் அதை அவங்களுடைய ஊராட்சியும் கவனத்தை தெரியப்படுத்துங்க. ஏழை சார்ந்தவங்க இருந்தால் அவங்களுக்கு அவங்க பேர் சேர்க்க சொல்லியும் ஊராட்சியுடைய கவனத்தை கொண்டு போங்க. அதை வெரிஃபை பண்ணிவிட்டு புதுப்பட்டியல் ஆன்லைனில் விரைவில் வெளியிட இருக்கிறாங்க. ஆகஸ்ட் 15 கிராமசபை ஒப்புதல் வாங்கிட்டு வெளியிட இருக்கிறாங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நாளில் பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.